வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கவே இல்லை. உங்க கருத்துக்கள் கொள்கைகள் மக்களிடம் போய் சேரலங்கிறதான உண்மை. நீங்க யார் வெற்றிக்காக போராடுறீங்க? ஆம் ஆத்மி வெற்றிக்காகவா? நிச்சயம். பெண்களுக்கு இலவச பயணம் என்பது, நீங்க இலவசத்தை ரொம்ப நக்கலா கிண்டலா ஒரு ஒரு இலக்காரமா பாக்குற வழக்கம் நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா நீங்க கார்பரேட்டுக்கு அவங்க வந்து ஃபோர் கான் ரெவன்யூஸ் சொன்னா, ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் சொன்னா, அதை இங்கிலீஷ்ல சொல்லிடுவாங்க. இந்தியா முழுவதும் சிஏஏவுக்கு எதிரான ப்ரொடெஸ்ட் நடக்குது. 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 21 பேர் யூபி, 5 பேர் அஸ்ஸாம், 2 பேர் கர்நாடகா. இந்த 3 பிஜேபி ஆள்ற மாநிலங்கள். நீங்க அனுமதி கேக்குறீங்க, நீங்க யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்க உங்க சொத்து கிடையாது. இப்ப ஜாமியா மிலியாலுக்குள்ள நாங்க லைப்ரரிக்குள்ள போகவே இல்லைன்னு சொன்னாங்க. நேத்து வந்துருச்சா வீடியோ? எதுவும் தொலைஞ்சு போகாது. இந்த காலத்துல யாராவது வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அவன் கல் எடுத்து அடிச்சான், எனவே நான் மண்டையை உடைப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் அது போலீஸ் கிடையாது, அது ரவுடித்தனம். நீங்க ஏதோ பண்றதெல்லாம் நியாயம் பண்றது மாதிரி அதிகாரிகள் வேஷம் போடக்கூடாது. தமிழகத்தினுடைய காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக அல்லது பிஜேபியினுடைய அடியாளாக மாறக்கூடாது. என்பிஆரை நீங்க அமுல்படுத்தாம என்ஆர்சிக்கு போக முடியாது. என்பிஆருக்கு மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைக்காது. 13 மாநில அரசாங்கங்கள் டிக்ளேர் பண்ணிருச்சு. எங்கிருந்து ஆகாயத்துல இருந்து வருமா? என்ன நீங்க பண்ணாலும் சரி, 370 நீக்கினதை நாங்க வாங்க திருப்பி வாங்க போறது இல்ல. சிஏஏ என்பிஆர் என்சிஆர் கண்டிப்பா அமல்படுத்த தான் போறோம். என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான் சொல்றாரு. அவர் 1 இன்ச் கூட பின்னால போக முடியாதுன்னா, நாங்க 1 மில்லிமீட்டர் கூட பின்னால போக முடியாது. ராஜா என்ன பேசுறாலும் பயந்து ஒடுங்கி இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் பேசுறாங்க? எஸ்வி சேகரை பார்த்து பயந்து ஒடுங்கி இருக்கு கை வைக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஜேபி அரசாங்கத்துக்கு கைகட்டி சேவகம் செய்யற அரசாங்கமாக மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சிபிஎம்இன் தோழர் மரியாதைக்குரிய திரு கனகராஜ் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நிகழ்வு. வணக்கம். ஆமா இருக்கீங்களா? டெல்லி தேர்தல் முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தது நடந்துக்கு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து பாஜகவை வீழ்த்தணும்னு ஒரு குறிகள் வச்சிருந்தீங்க. சிஏவிக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் எடுத்திருந்தீங்க. ஜெயனில மிகப்பெரிய கலவரம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் பாஜக தான் செஞ்சாங்க, இந்து அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பாஜக வந்து ஏற்கனவே பெற்ற வாக்குகளோட கூடுதலாக தான் பெற்றிருக்கிறாங்க. அவங்க குறைவாக பெறலை. ஆனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் ஏற்கனவே பெற்ற சதத்தை விட குறைவாக பெற்றிருக்கிறாங்க. வீழ்ச்சி அடைந்து விட்டனவா காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும்? ரெண்டு விஷயம். நீங்கள் ஒன்று வந்து பாரதிய ஜனதாவினுடைய சீட்டுகளும் கூடியிருக்கு, வாக்குகளும் கூடியிருக்கு. ஆனால் அவங்க பண்ண வெறுப்பு பிரச்சாரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். அவங்க அதில் தான் வந்து ரொம்ப தைரியமாக அமித்ஷா என்ன சொன்னார்னா, நாங்கள் 45 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு சொன்னார். அது நடக்கலை, நம்பர் ஒன். ரெண்டாவது, இது முடிஞ்ச பிறகு கோலி மாறவ மாதிரியான இந்த வெறுப்பு பேச்சுக்களை நாங்கள், அது எங்களுக்கு பிரச்சனையாயிருக்கு அப்படிங்கிறத சொன்னார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரியான போலரைசேஷன் அவங்களுக்கு கடந்த காலத்தில் பெருமளவுக்கு உதவி இருக்கு. இந்த முறையும் அவங்களுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லாருமே எதை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, 2015 வச்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர, 2019 கொஞ்ச நாளைக்கு முன்னால், 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு தேர்தல் வந்ததுல, நாடாளுமன்ற தேர்தலில் சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல், அதில் 56% வாக்குகள் பிஜேபி பெற்றிருந்தது ஒன்று. ரெண்டாவது, 65 செக்மெண்ட்ல அவங்க வந்து லீடிங்கில் இருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்போவோ உள்ளதை கம்பேர் பண்ணிட்டு இப்போ பேசக்கூடாது. ஆக்சுவலாக போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் தான் நீங்கள் வந்து ஜேஎன்யூ நடந்தது, ஜாமியா மிலியா நடந்தது, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயங்கள், இந்த பக்கம் இவங்களுடைய பேச்சுக்கள், இது எல்லாமே நம்பர் ஒன். எனவே பிஜேபி அது நினைச்சது மாதிரி வெற்றி பெற முடியல. அதனால தான் அமித்ஷா மாதிரியான ஆட்களே வெறுப்பு பேச்சுக்கள் எங்களுக்கு வந்து உதவலை அப்படின்னு சொல்றது, உதவலை அல்லது நாங்கள் வந்து தோக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு பேசுறாங்க, நம்பர் ஒன். சிபிஎம்ஐ பொறுத்தளவில் எங்கள் ஓட்டுன்னு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து
அங்க வந்து எங்களுக்கு பெரிய ஸ்டேக் ஒன்றும் இல்லை. இல்லை, சிபிஎம்முக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன நோக்கம்? எல்லா தேர்தல் கட்சிகளுமே வெற்றி தான் நோக்கமாக இருக்க முடியும்னா வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கவே இல்லை. உங்கள் கருத்துக்கள் கொள்கைகள் மக்களிடம் போய் சேரலங்கிறதான உண்மை. நீங்கள் யார் வெற்றிக்காக போராடுறீங்க? ஆம் ஆத்மி வெற்றிக்காகவா? நிச்சயமா இல்லை. அதாவது ஆனால் சில நேரங்களில் அப்படி போராட வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்கள் பிரதான எதிரியை தோற்கடிப்பதற்கு வலு இல்லாத போது இருக்கிறதுல பெட்டர்னு பார்க்குறதோ அல்லது லெஸ் ஈவில்னு பார்க்குறதோ அல்லது ஒரு பிரதான எதிரியை தோற்கடிப்பதற்காக கூட்டணி வைத்திருப்பது என்பதோ, இது வந்து தேர்தலில் மட்டும் இல்லை எல்லா விஷயங்களும் அத்தியாவசியமானது. சந்தர்ப்பவாதமாக இருக்கலாம், தப்பு இல்லைங்கிறீங்க? இல்லை, அதை சந்தர்ப்பவாதம்னு நான் பேசுவேன். அதாவது சந்தர்ப்பவாதத்துக்கும் நீங்கள் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், சிபிஎம்மும் காங்கிரஸும் சேர்ந்து கேரளாவில் ரெண்டு பேரும் மாறி மாறி தான் எலெக்ஷனில் வந்துட்டுருக்காங்க. இப்போ சிபிஎம் பவரில் இருக்கு, அடுத்த ஆண்டு எலெக்ஷன் நடக்கும். இந்த சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இயக்கம் நடத்துறது எய்தர்வே யாருக்கு வேணாலும் பிரச்சனையை உருவாக்கலாம். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க, இதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிசம் சொல்லுவீங்களா? சி, ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. எல்லாத்தையும் வாக்கரசியல் எல்லாமே தேர்தலை நோக்கித்தான் என்று யோசிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அது. எனவே நீங்க வந்து தேர்தல் உடன்பாடு என்பது ஒரு அம்சம், ஆனா அது 5 வருஷத்துக்கு வர்ற தேர்தலை தவிர அதை தாண்டி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. அப்போ அட் டைம்ஸ் யூ ஹாவ் டு ஃபோர்கோ 40 இயர்ஸ். நீங்க 1964 இருந்து 2004 வரையிலும் இருக்கக்கூடிய காலத்தில் காங்கிரஸ் தான் ஃபைட் பண்ணோம். காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால எங்களை கொண்டிருக்காங்க, நாங்கள் அரை பாசிச ஆட்சின்னு அதை வரைய இருக்கோம். கேரளாவில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி ஒரு இந்திய அரசியல் அப்படி மேலே வரும்போது அது அதை ஆதரிச்சோம். சரி, ஆனால் என்ன ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு மந்திரி பதவி கொடுக்குன்னு கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு மந்திரி பதவி எடுத்துக்கங்கன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம், இது இதோடலாம் சேர்ந்தது, இதை எல்லாத்தையும் பார்க்காம இங்கேருந்து அங்கே சேர்றாங்க அங்கேருந்து அப்படி பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. இப்போ ஆம் ஆத்மி வென்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஆம் ஆத்மிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம். அவர்கள் கட்சிக்குள்ளாரே ஒரு சில முரண்பாடுகள்லாம் வருது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஆம் ஆத்மியை ஒரு மிகச்சிறந்த மாற்றாக நீங்கள் பார்க்குறீங்களா? கம்யூனிஸ்ட்கள் காங்கிரஸ் வரவேற்கிறதா? அவர்கள் வந்து ஷாகின் பாக் நடந்த போராட்டத்தின் பக்கமே வந்து தலையை வச்சு பார்க்கல. கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதுங்கிறத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே, கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? இல்லை, கம்யூனிஸ்ட்களை பொறுத்தளவில் நிச்சயமா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த டாக்டிக்ஸ் இல்லாம இருந்திருந்தா அரவிந்த் கெஜ்ரிவால அவங்க தோக்கடிச்சிருப்பாங்க. ஏங்க, நீங்க 300 பேருக்கு மேல எம்பி, 5 முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், நீங்கள் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் 20 பேர், ஹோம் மினிஸ்டர், எல்லா அதிகாரமும் அவங்க கையில், மீடியா அவங்க கையில், இவ்வளவும் தினசரி போட்டு அடியடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, இங்கே ஒரு ஷூட்டிங் நடக்குது, சட்டம் ஒழுங்கு தன்னுடைய கையில் இருக்கிறது, எனவே தான் தவறிவிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இல்லை இல்லை ஆம் ஆத்மி ஆள் தான் இதை சுட்டான் அவங்களால சொல்ல முடியுது. பத்திரிகைகள் மீடியா பெரிய அளவு கேள்வி கேட்கல, ஏ ஆம் ஆத்மி தான் இங்கே உட்கார வச்சான்னு சொல்கிற, ஆம் ஆத்மி ஆள் தான் சுட்டான்னு சொல்கிற, இது எப்படி சரின்னு கேட்கல. ஏஎன்ஐஏ வந்து ஒரு பையன் பேரை போட்டு இவன் தான் வந்து ஜாமியா மில்லியாவில் சுட்டான் அப்படின்னு மார்க் ஷீட் எடுத்து போடுறாங்க, அது உண்மை இல்லைன்னு வருது, அதை பற்றி அடுத்த நாள் சைலண்டாக போயிடுறாங்க. இவ்வளவு கடுமையான பிரச்சனைகளுக்கு இடையில் இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்க பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவில் நான் டாக்டிக்கலாக தான் ஆம் ஆத்மி மூவ் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் அடிப்படையில் என்னன்னா, அவங்க எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. முகல்லா கிளினிக்னு சொல்லி ஹெல்த் ஏரியாவில் நல்ல முன்னேற்றங்கள் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு இலவச பயணம் என்பது, நீங்கள் இலவசத்தை ரொம்ப நக்கலாக கிண்டலாக ஒரு 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 இலக்காரமாக பார்க்குற வழக்கம் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு அவங்க வந்து 4 கான் ரெவன்யூஸ்ன்னு சொன்னால், ஸ்டிம்லஸ் பேக்கேஜ்னு சொன்னால் அதை இங்கிலீஷில் சொல்லிடுவாங்க உடனே வந்து, அது அது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய இலவசமே வந்து சர்வரோக நிவாரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லல, ரெண்டு நிரந்தர தீர்வு, ஒன்று இன்னொன்று நிவாரணம். நிவாரணங்களையே நிரந்தர தீர்வாக நீங்கள் சொல்ல முடியும். ஓகே, ஆனால் நிரந்தர தீர்வை மட்டும் முன்வைத்து கொண்டு நிவாரணங்களை இல்லை இல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிவாரணமும் நீண்ட காலத்தில் அது தீர்வும் என்று போகணும். இல்லை அங்கே கூட ஒரு விமர்சனமே வச்சாங்க, பிரதமருடைய 5 லட்சத்துக்கான ஒரு மருத்துவ காப்பீடு வந்துச்சு அதை அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த முகலா கிளினிக்கு மட்டுமே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்தா. அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீண்ட கால திட்டங்கள் அமைச்சர் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு தன்னுடைய திட்டங்களையும் மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்தினாரு. என்னாச்சு, தமிழ்நாட்டில் பிரதமர் கொண்டு வந்திருந்தா இந்தியா முழுவதும் தானே கொண்டு வந்திருப்பாரு. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒன்று காமிங்கள, அவங்க சும்மா அடிச்சு விடுற சரக்குகளை எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே வந்து விற்கிறதுக்கு வராதிங்க. நான் என்ன கேட்குறேன், மொகலா கிளினிக்கை விட பெட்டரா இந்த 5 ஆண்டுகளில் வேறு ஒரு மாநில அரசாங்கம் பண்ணியிருக்கு அப்படித்தானே நீங்க சொல்லணும். அப்புறம் அந்த மாநில அரசாங்கத்துக்கு பெருசாலாம் ஒன்றும் அதிகாரம் கிடையாது, அது ஒரு முனிசிபாலிட்டிக்கு இருக்கிற அதிகாரம் கூட கிடையாது. அதற்குள் இவங்க இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்க கவர்னர் ரொம்ப ஒம்பு பண்ணியிருக்காரு, மத்திய அரசாங்கம் கொடுக்கல, போலீஸ் அவங்க கையில், இவ்வளவே மீறி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்காக உழைக்கிறது என் வேலை கிடையாது, ஆம் ஆத்மி கட்சி வைக்கிறது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றது கிடையாது. பட் பிஜேபியை டெல்லியில் தோற்கடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு இன்னொரு நிச்சயமா இந்திய மக்களின் பொது எதிரி சங் பரிவார், அதனுடைய ஆட்சியை நடத்துவது பாஜக. எனவே அதை தோற்கடிக்க வேண்டியது தேசபக்த கடமை. அந்த கடமையை ஆற்றுவதற்கு திறனுள்ள அமைப்பாக டெல்லியில் ஆம் ஆத்மி இருக்கு. எனவே அது சரிதான். கடந்த வெள்ளிக்கிழமை தமிழகத்தினுடைய சென்னை மாகாணத்துல வண்ணாரப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் சிஏஏக்கு எதிராக ஒரு போராட்ட மனநிலையை வந்து மக்கள் கையில் எடுக்கிறாங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. பல்வேறு கட்சிகள் திமுக தொடங்கி நாம் தமிழர் சீமான் வரைக்கும் பல பேர் அந்த களத்துக்கு போய் பார்க்குறாங்க, மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் உட்பட. இப்போது அது தடியடிக்கு உட்பட்டு காவல்துறையினரை மக்கள் தாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ சண்டையா மாறி இருக்கு. இதை பத்தி யாரை கேட்டாலுமே வந்து சமூக விரோதிகள் அல்லது குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் காவல்துறையில புகுந்துட்டாங்க அப்படின்லாம் வந்து இடதுசாரிகள் பேசுறாங்க. காவல்துறையில எப்படி சார் சமூக ஊடுருவ முடியும்? இல்லை, இடதுசாரிகள் யாரும் அப்படி பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா போலீஸினுடைய தன்மை இந்தியா முழுவதும் மாறி இருக்கு. இந்தியா முழுவதும் நான் சொல்லும் போது பிஜேபி எங்க கண்ட்ரோல், நீங்க இந்தியா முழுவதும் சிஏஏவுக்கு எதிரான ப்ரொடெஸ்ட் நடக்குது, 28 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க. ஓகே, அதுல 21 பேர் யூபி, 5 பேர் அஸ்ஸாம், 2 பேர் கர்நாடகா. இந்த 3 பிஜேபி ஆள்ற மாநிலங்கள், மீதி பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள்ல கூட இந்த அளவுக்கு துப்பாக்கி சூடு, தடியடி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரல. பட் தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே இவங்க வந்து உட்கார வர்றாங்க, நீங்கள் களைஞ்சு போங்க அப்படின்னு அந்த ஜமாத்தில் இருக்கவங்களோட பேசுகிறாங்க. பேசின பிறகு சரின்னு களைஞ்சு போகிறாங்க. அடுத்த நாள் காவல்துறை வழக்கமான அதனுடைய தந்திரத்தை கையாளுக்கு தரமாட்டேன்னு சொல்லுது. மக்கள் உட்கார தான் செய்வாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேன். நீங்க அனுமதி கேக்குறீங்க, நீங்க யாருக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்க சொத்து கிடையாது, உங்க பாட்டம் கூட்டம் சொத்து கிடையாது. அதுல அரசு நீங்க சுதந்திர போராட்டத்துல போராடினது எதுக்காக? எடப்பாடி பழனிசாமி வருவாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்காகவா? அரசியல் சட்டம் என்ன சொல்லி இருக்கோ அதை நீங்க அமல்படுத்தணும். அதை மீறாங்கன்னா நீங்க பாக்கணும். நீங்க என்னவோ உட்கார்ந்துட்டு நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்போங்கிறதுக்கு, அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், அரசியல் சட்டம் வரையறுத்துள்ள விதிகளின்படி நீங்க மறுக்கலாமே தவிர நான் தரவே மாட்டேன்னா மீறத்தான் செய்வோம். நான் இப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மாநில அரசாங்கம் நியாயமான போராட்டங்களுக்கு அனுமதி மறுத்து கொண்டே இருக்கிறது. நீங்க மறுத்துட்டே இருந்தா நாங்க கேட்டே போடணும். அதிமுக சொல்றாங்க சிறுபான்மையினால எங்களை ஆட்சியில பாதிக்கவே படாது அப்படின்னு வெளிப்படையா கருத்துக்கள் சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது உண்மையா கூட இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான அதிகாரம் அரசியல் சட்டத்துல வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதை நீங்க கொடுக்கலைன்னா மீறத தவிர வேற வழி இல்லை. நீங்க யாராவது அப்போ போலீஸ் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் பேசும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு சில போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், ஒரு அசம்பாவிதமான சூழல் உருவாகிடும், அதனாலதான் நாங்க பொறுமையா தரோம்னு சொல்றோம். ஆனா அந்த பொறுமையை காக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை நாள் இதே கமிஷனர் தான் போட்டு வச்சிருக்காரு, 1 மாசம் முழுவதும் இங்க இந்த இது இருக்கு, யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது. யார் இவரு? இவரு வெளிநாட்டுக்காரரா? நாங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களா? They have no business to ban any protest. நீங்க என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கே தவிர
எல்லாத்தையும் நான் பேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவரு அரசியல் சட்டத்தை விட சுப்ரீமும் கிடையாது. அதை கேட்டுட்டு போறதுக்கு தமிழக மக்கள் ஒன்றும் அடிமைகளும் கிடையாது. சார் இப்படி பாருங்க, இப்ப 1000 பேர் மக்கள் இருக்காங்க சார், போராட்டக்காரர்கள் இருக்காங்க, ஒரு 200 பேர் தான் காவல்துறையினர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஒரு ஒரு எல்லையில வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போறாங்க, ஒரு எல்லையில போலீஸ்காரால தாக்கி இருக்கிறார்கள் மக்கள், கல்லடி எடுத்து அடிக்கிறாங்க, மக்கள் தான் முதல்ல அடிக்கிறாங்கன்னு சொல்லி பல காவலாளிகள் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு ரெக்கார்ட்ஸ் காட்டுறாங்களே. ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் யாரை போய் பார்த்தாரு? யாரையெல்லாம் போய் பார்த்தாரு? முதலமைச்சரவே சந்திக்கிறாரு. இல்ல, சந்திச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு யாரையா போய் பார்த்தாரு? ஒரு 4 பேரை போய் பார்த்தாருல்ல, மீதி மக்களும் இங்கே தானே இருக்காங்க. கல் எடுத்து அடிச்சாங்களா இல்லையாங்கிறத விசாரணை வரட்டும். இந்த அரசாங்கங்கள் ஏன்னா இப்போ ஜாமியா மில்லியாலுக்குள்ள நாங்கள் லைப்ரரிக்குள்ள போகவே இல்லைன்னு சொன்னாங்க. நேற்று வந்துருச்சா வீடியோ? எதுவும் தொலைஞ்சு போகாது இந்த காலத்தில், யாராவது வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. மக்கள் கல்லெடுத்து அடிச்சா தப்பு, நடவடிக்கை எடுக்கணும். அவன் கல்லெடுத்து அடிச்சான் எனவே நான் மண்டையை உடைப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் அது போலீஸ் கிடையாது, அது ரவுடித்தனம். நீங்க ராஜேந்திர பாலாஜி பேசுற மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு சொன்னா நீங்க மக்கள் என்ன செய்யணும்? அப்ப போலீஸ் அடிச்சா கோர்ட்டுக்கு போக கூடாது, போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நேரடியாக அடிக்கணுமா? போலீஸ் அதை செஞ்சிருக்க கூடாது, தவறு நடந்தா போலீஸ். ரெண்டாவது, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன பையன் பேசுறதுக்கும் ஒரு வளர்ந்தாள் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, போலீஸுக்கும் ஆர்டினரி மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க உங்க கையில இருக்கிற கம்பு அடிக்கிறது, இடுப்புல இருக்க துப்பாக்கி சுடுறதுக்கெல்லாம் வராதிங்க. இன்னும் பல விஷயங்கள் முடிவுக்கே வரல. ஏன் வரல? இது நம்ம ஜல்லிக்கட்டை ஒட்டி நடந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சா? வெளியே விட்டீங்களா? ஏன் வெளியே விட மாட்டேன்றீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எல்லா வாரமும் வெளியே வந்துருச்சா? நீங்க எதையுமே வெளியே விட மாட்டேங்க. சகாயம் கமிஷன் அறிக்கை இந்த இது கிரானைட் வெளியே விட்டீங்களா? மடியில் கணம் இல்லைன்னா அதையெல்லாம் வெளியே விட வேண்டியதானாங்க. எனவே நீங்கள் வந்து எல்லா அதிகாரிகளும் ஏதோ அதிகாரின்னு சொன்னால் அவர் ஹரிச்சந்திர மாதிரி அவர் சொல்றதை நான் ஏற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. அதிகாரிகள் அதிகாரம் பண்ணுவார்கள், அரசியல் கட்சிகள் தான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த. இப்போ அதிகாரிகள் நீங்க சொல்லும் போது, இப்போ அந்த போலீஸ் அதிகாரிகள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, மாநில அரசு சொல்வதுதான் செய்ய போறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு சட்டம் என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ என் வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு காவலாளியை நான் வேலைக்கு அனுப்பிச்சேன், அவர் என்கிட்ட தான் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரை கொண்டுட்டு வான்னு சொன்னால் அவர் போகலாமா? சி, எனி எம்ப்ளாய்மெண்ட் அதில் ஒன்று இருக்கு, லாஃபுல் ரீசனபிள் ஆர்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஓபே பண்ணணும். நீங்கள் உங்கள் நோக்கத்துக்கு எதை வேணாலும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் முதலமைச்சர் வந்து என்ன சொல்ல முடியாதுனா இவங்கெல்லாம் சுற்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சுற்று அதிகாரத்தை அதிகாரிகள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க? சுடும்போது எப்படி சொல்லணும்னு ஏன் சொல்லி வச்சுருக்காங்க? அதை கட்டுப்படுத்துவதா உங்கள் வேலையை தவிர சுட்டு தள்ளுவது உங்கள் வேலை கிடையாது. ஆனால் கொஞ்சம் பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்ஆல் நீங்கள் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும் அல்லது வந்து டிஜிபியாக இருக்கட்டும், இவங்க வாங்குகிற சம்பளம் யாரோட காசு? என்னோட வரிப்பணம், சாதாரண மக்களோட வரிப்பணம். அநேகமாக அதில் வர்ற வரிப்பணத்தில் இவங்களுக்கு ஒரு ஏழை மனிதனுடைய வரிப்பணத்தில் இவர்களுக்கு போகிற பகுதியை காட்டிலும் கம்மியான பகுதி தான் அரசாங்கம் அவனுக்கு செஞ்சுருக்கோம். அப்போது நீங்கள் பாதுகாக்கிற ஏற்பாடோடு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பண்ணக்கூடாது. அரசியல் சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரையறுத்துருக்கு. நீங்கள் உடனே துப்பாக்கி எடுப்பேன், உடனே நான் வந்து இதை லத்தி சார்ஜ் எடுப்பேன், ஒரே ஒரு விஷயந்தாங்க, மக்கள் ஏன் திருப்பி அடிக்காமல் ஓடுறான்? ஒரு போலீஸ்காரர் அடித்தாருன்னா, இந்த சிவில் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் அடித்தாருன்னா திருப்பி அடிக்கிறீங்க. இவன் சட்டத்தை மதிக்கிறான், நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். நீங்கள் வந்து ஹெல்மெட்டு போடாமல் போனால் நீங்கள் வந்து கம்பை விட்டு எறிவீங்க, செத்து போனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அது திருச்சியில் நடந்தது, மதுரையில் நடந்தது, என்னப்பா என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயம் பண்ணுறது மாதிரி அதிகாரிகள் வேஷம் போடக்கூடாது. தமிழகத்தினுடைய காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக அல்லது பிஜேபியினுடைய அடியாளாக மாறக்கூடாது. அது ஒன்று மக்கள் கேட்டுக்கெல்லாம் இருக்க மாட்டோம். நிச்சயமாக போலீஸ் அரசியல் சட்டம் அதுக்கு வழங்கியிருக்க உரிமையை மீறி அது நடக்கும் என்றால் அதை எதிர்கொள்கிற வேலை மக்களோட வேலை, ஜனநாயக இயக்கங்களோட வேலை. ஆமாந்தாமே அப்படின்னு கையை கட்டிட்டுலாம் போக முடியாது. பிரிட்டிஷ்காரனோட அப்படி சண்டை போட்டு தான் வந்திருக்கோம், எமர்ஜென்சியில் அப்படி சண்டை போட்டு தான் நம்ம வந்து அதை ஜனநாயகத்தை மீட்டு எடுத்திருக்கோம். எனவே இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியோ அல்லது இன்னொருத்தரோ இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சரியசமானம் போகிறதுக்கு ஜனநாயக இயக்கங்கள் கிடையாது. இது தவறு என்றால் ஒடுக்குமுறை தப்புன்னா அதை ஜனங்கள்கிட்ட சொல்லுவோம், எல்லாத்தையும் போவோம், அதை மீறுவோம். இல்லை, அங்கே தான் ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் எப்படி காவல்துறையினரை வந்து அதிமுக அல்லது பாஜக சொல்வதை கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, இந்த மக்கள் போராட்டமே தன்னிச்சையான போராட்டம் கிடையாது,
பாஜக சேர்ந்தவர்கள் வலதுசாரி அமைப்புகள் சொல்றாங்க திட்டமிட்டு திமுக திமுக கூட்டணி கட்சிகள்லாம் மக்கள் பின்னாடி தூண்டி விடுறாங்க, இஸ்லாமியர்களை தூண்டி விடுறீங்க நீங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு தூண்டி விடுறோம்? நான் என்ன சொல்றேன், நான் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தா நான் இன்னைக்கு போவேன். நேத்து மதுரையில இருந்தது நான் போனேன், போராட்டம் நடக்கிற அத்தனை இடத்துக்கும் போவேன். இந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று நான் நினைக்கிற போது அதை எதிர்த்து போராடுவதற்கான உரிமையும் இருக்கு. அதை புரிந்து கொள்ளாத போது மக்களிடம் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தூண்டி விடுகிற வேலையும் இருக்கு. இல்ல இப்ப நீங்க போராட போராடுறது வந்து அரசு கேட்கணும் தானே. இப்ப நேற்று வந்து அமைச்சர் ஜெயக்குமார் அந்த போராட்டக்காரர்களை அழைச்சி நாலு பேர் உட்கார வச்சு பேசும்போது உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் நேர்மையாக உண்மையாக எடப்பாடி பழனிசாமி சொல்லுவோம், அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உங்க போராட்டத்துக்கு செவிச்சு வச்சிருக்க அரசு போராட்டத்தை கைவிட வேண்டியது தானே. என்ன என்ன சொல்லியிருக்காரு அவரு முதலமைச்சரிடம் உங்களுடைய கோரிக்கைகள்? ஒரே ஒரு விஷயம் தானே, என்பிஆர் தற்போது நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லணும். சொல்ல சொல்ல முடியுமா சார்? இப்போ சொல்றாங்க சிஏஏபியோ என்பிஆரோ நாடாளுமன்றத்தால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இதை மாநில அரசுகள் குறிப்பா இப்ப நீங்க பினராயி விஜயனா இருக்கட்டும் அம்மையார் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் சட்டமன்றத்துல வெறும் நிறைவேற்றதான் முடியும், வெறும் வாய் சொல் தான், அதனால எந்த பலனும் கிடையாதுன்றாங்க அரசு சட்ட நிபுணர்கள். என்பிஆர் நீங்க அமுல்படுத்தாம என்ஆர்சிக்கு போக முடியாது, என்பிஆருக்கு மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைக்காது. 13 மாநில அரசாங்கங்கள் டிக்ளேர் பண்ணிருச்சு, 3 பெரிய மாநிலங்கள் தான் இவங்க கையில இருக்கு, பிஜேபி கையில. பிஜேபி கூட்டணி கட்சிகளும் என்ஆர்சியை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க இருந்து ஆகாயத்துல இருந்து வருமா? நீங்க பண்றது நீங்க வெறும் சட்டத்தை பற்றி பேசுறீங்க. மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றினா நான் ஏற்றுக்கொள்வோம், கரெக்ட். ஆனா அந்த சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அரசியலமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறுவீர்கள் என்றால் அதை எதிர்த்து போராடுவதுதான் வேலை. ஏன்னா அதுதான் தேசபக்த போராட்டம். நீங்க வந்து அரசாங்கம் தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தது ஏத்துக்கிட்டு போயிட்டீங்களா? இல்ல இல்ல, எடுத்து தானே போராடணும். அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு கூட எதிரானது கிடையாது, நம்ம அரசமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். ஆனா இது தவறுன்னு வருகிற போது அதை எடுத்து போராட்டி இருக்கோம்ல. இந்தியாவில் நீங்க வந்து ஓகே, சில மாநிலங்களை 356 அரசமைப்பு சட்டத்துல இருக்கு, அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. உத்தரகாண்டு ரீஇன்ஸ்டேட் பண்ணிச்சுல சுப்ரீம் கோர்ட்டு, ஏன் பண்ணிச்சு? ஓகே, இவங்களுக்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் இருக்கு, எனவே அவங்க வந்து தான் தோன்றித்தனமாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்னு அவங்க ஒன்றும் முடிவெடுக்கல. எனவே இந்த போராட்டம் அவங்க சொல்லட்டும். நீங்க இப்படி ஒரு பக்கம் நீங்க போராட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கீங்க. நேற்று வாரணாசியில பேசிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள், என்ன நீங்க பண்ணாலும் சரி 370 நீக்கினதை நாங்க வாங்க திருப்பி வாங்க போறது இல்ல, சிஏஏ என்பிஆர் என்சிஆர் கண்டிப்பா அமல்படுத்ததான் போறோம், என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான் சொல்றாரு. குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப என்னதான் உங்களுக்கு சிக்கல்? என்ன பாதிப்பு இல்லைன்னு அவர் அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். அவர் தானே சொன்னாரு ஏழைகள் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு, டிமானிட்டைசேஷன்ல ஏழைகள் பாதிக்கப்படலையா? ஜிஎஸ்டினால வருமானம் வரும், மாநிலங்களுக்கு பிரச்சனை வந்தால் உடனே கொடுத்துருவோன்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்களா? 2 கோடி பேருக்கு வேலையை கொடுத்துட்டாரு அவரு. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னாரு, மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையெல்லாம் கொடுத்துட்டாரா? ஓ பன்னீர்செல்வம் தானே சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, ஏதோ நான் சொன்னேன்னா நீங்கள் எது எதிர்முகாமில் இருந்து சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு, ஏதோ அவர் வந்து சொன்னால் சொன்ன செல் தவறாத மாதிரியோ, எனவே அவர் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கணும். அப்படின்னா உங்கள் கடந்த கால செயல்பாடு தான் எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். உங்கள் கடந்த கால செயல்பாடு நீங்கள் சொல்லுகிற எதையும் நம்பக்கூடாது என்கிற அனுபவத்தை கொடுத்துருக்கு. நம்பர் ஒன், அவர் 1 இன்ச்சு கூட பின்னால் போக முடியாதுன்னா நாங்கள் 1 மில்லிமீட்டர் கூட பின்னால் போக முடியாது. அது தேசத்துக்கு அவசியமானது, இது தேசத்தின் நலன் சார்ந்தது. பிரிட்டிஷ்காரன் பீரங்கிக்கு முன்னால சாதாரண மக்கள் போராடினாங்க. ஏன்னா எது நியாயமோ அது ஜெயிக்க வச்சே ஆகணும். இன்னைக்கு வராத மக்கள் நாளைக்கு கூட வருவாங்க, நாளைக்கு வராத மக்கள் இன்னொரு நாள் கூட வருவாங்க. அவர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், அமித்ஷாவும் அவரும் சொல்லிக்கிட்டோம், 1 இன்ச்சு கூட பின்னால போக மாட்டேன்னு மக்கள் சார்பாக நாங்கள் சொல்றோம். 1 மில்லிமீட்டர் இன்னும் கூட பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் அதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ளவில்லை. அதையும் புரிந்து கொள்கிற போது இவர் பின்வாங்குவார். இவர் பலமுறை சொல்லியிருக்காரு. எனவே அவர் சொல்ற மாதிரி 1 இன்ச்சு அவர் இப்போ நாங்கள் பின்னுக்கு போக மாட்டேன்னு சொன்னா, நான் சொல்ல விரும்புகிறேன், 1 மில்லிமீட்டர் கூட நாங்கள் பின்னுக்கு போக மாட்டோம் என்பது மட்டுமல்ல, இதை உங்களை எவ்வளவு இவர் இப்படி நிறையா சவடாலாம் விட்டுருக்காரு. பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கையிலே போன டைம்ல 4 முறை நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை கொண்டு வந்தார். அமல்படுத்திட வேண்டியதானே, 8 வழிச்சாலையை அமல்படுத்திட வேண்டியதானே, ஹைட்ரோபோ கார்பனை அமல்படுத்த வேண்டியதானே,
நெடுவாசல்ல அதை செஞ்சு பார்க்க வேண்டியதானே. இந்த சவடாலாம் ஏற்கனவே அது ஒன்றும் செல்லுபடி ஆகாத விஷயங்கள் என்று நானும் சொல்ல முடியும். அப்படி இது ஜனநாயகத்துக்கான போராட்டம். இதுல வந்து நீங்களும் நானும் மல்லு கட்டுறதுல பிரச்சனை. மக்களுக்கு நல்லதா இல்லையா, இந்தியாவினுடைய பொது அமைதிக்கு நல்லதா இல்லையான்னு பார்க்கணும். அதை செய்யலைன்னா போராடுறது தவிர நமக்கு வேற. குறிப்பா நீங்க அதிமுக அரசை தொடர்ந்து எதிர்க்கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, பாஜக சொல்றதை செய்யக்கூடிய ஒரு அரசு, பாஜகவின் பினாமி அரசு கூட வெளிப்பட குற்றம் சாட்டிருக்கீங்க. இப்போது சிஏவுக்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2 கோடி கையெழுத்தெல்லாம் வாங்கி கூட்டணி கட்சிகளோட வந்து மெயிலே கூட அனுப்பியிருக்கீங்க ஒட்டுமொத்தமா. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியோட உள்ள ஆளுங்கட்சியினரோ மக்கள் நலன் சார்ந்தா நாங்க இயங்குவோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கெல்லாம் வச்ச ஒரு கோரிக்கையான இந்த பாதுகாப்பு வேளாண் நலம் போன்ற விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்ப இன்னுமே மாநில அரசு வந்து மக்கள் நலன் சார்ந்தா இயங்குறாங்க நினைக்கலாம், அது குற்றச்சாட்டு தான் இருக்க விரும்புறீங்களா? இல்ல இல்ல, அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பரஸ்பர நலனை பாதுகாக்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ரஜினி முதல் தடவை அவர் சொன்ன உடனே டக்குன்னு இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. ஏன்னா பிஜேபி அதிமுக உறவு வந்துடும் அப்படின்னு நினைச்சு ரஜினியை கடுமையா விமர்சிச்சாங்க. அப்புறம் ஏதோ சாஃபன் பண்ணிருக்காங்க, ஏதாவது இருந்திருக்கும். இப்ப பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கட்டாயமாக அவங்க சொல்லாம இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்திருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். எனிவே அது வரவேற்கிறதுல தான் நினைக்கிறேன். ஆனா மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு நீங்க வந்து கிராண்ட் கொடுக்கறதுல ஓரவஞ்சகம் பண்ணுது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எஸ்சி மாணவர்களுக்கான உதவித்தொகையில் 75% கிட்டத்தட்ட 1900 கோடி ரூபாய் கொடுக்காம வச்சிருக்கு, பேசவே மாட்டேன்றாங்களே. எம்என்ரேகாவில் போன தடவை 71,000 கோடி ஒதுக்குனாங்க, அப்போவே தமிழ்நாடு கிட்டத்தட்ட 2000 கோடி பாக்கி வச்சுருக்காங்க, இப்போ 61,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. சி, கிராமப்புற வீடு வாரி நுகர்வு குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இதுதான் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அதை இல்லைன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. ஜெயக்குமார் பேசவே இல்லையா? ஜிஎஸ்டி 70 தொகையெல்லாம் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான்னு கடுமையாக ஜிஎஸ்டி கவுன்சில் இல்லாமல் பேசி தானே வந்துருக்குறாரு. புலம்புறது வேற, ஃபைட் பண்ணுறது வேற. புலம்புறாருன்றீங்க? ஆமாம், அது அது ஒருத்தர் புலம்புவார், அப்புறம் மற்றவங்கெல்லாம் அதை. இப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய பணத்தை இன்னும் தரலையே. நீங்கள் ஜிஎஸ்டியில் அதாவது மாநில அரசுக்கு வர்றது மத்திய அரசுக்கு வர்றதை கொடுத்துட்டாங்க. இந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியில் இருக்கிற பங்கை 4025 கோடி ரூபாய் கொடுக்கலைன்னு நான் சொல்லலை, ஓபிஎஸ் சொல்கிறாரு. இது இல்லைன்னா அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் பல பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க அந்த ரெய்டு நடத்தி வச்சிருக்கதெல்லாம் எதுக்குன்னா பிளாக்மெயில் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. ஒரு அச்ச உணர்வு அதிமுக அரசு இருக்குன்றீங்க? இருக்கு இருக்கு இருக்கு. அதனாலதான் பண்றாங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது கட்டாயமா அதிமுக திருப்பி அடிக்கும் என்பதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இப்ப வலுவா பிஜேபியினுடைய கையில பிஜேபி பிளாக்மெயில் பண்ற மாதிரியான பிடியா இங்க கொடுத்து வச்சு. இல்ல, நான் எதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட பர்டிகுலரா கேட்கறேன் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு குறிப்பிட்ட 6 போலீஸ் அதிகாரிகளை வந்து எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து களத்துல மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நீங்க போராட்டக்காரங்களை கூட நில்லுங்க அப்படின்னு போலீஸ்காரர் அனுமதிக்கிறாரு. போராட்டக்காரர்களை போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. போராட்டக்காரர்கள் தன்னோட அழைச்சி கருத்துக்களை கேட்டு நான் செய்யறேன்னு சொல்றாரு. இப்ப எல்லா பக்கமுமே அதிமுக நிக்குது, ஒரு குழப்பமான மனநிலை உருவாக்குறாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நீங்க நிலைப்பட தெரிய மாட்டேங்க. அதுக்காக மக்கள் போராடுறது பிடிக்கலன்னு துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா சொல்ல முடியும்? எந்த கவர்மெண்ட்டும் அதை பண்ண முடியாது. அப்ப மக்கள் பக்கமும் நிக்கிறாரு. நிக்காம எப்படி இருக்க முடியும்? அந்த அரசாங்கம் சில திட்டங்களை அமல்படுத்துவதன் மூலமாக தன்னை சஸ்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது அப்படியே இல்லாம முழுக்க முழுக்க. பட் பிஜேபி அவங்க இவங்களை ஆட்டி வைக்கிறதுக்கு எல்லா விதம், பிஜேபின்னு சொல்றதை விட சாதாரணமான இங்க இருக்கக்கூடிய ஒரு 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 பொறுமையோடும் நிதானமாகவும் பேச முடியாத சில ஆட்கள் கூட அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுறாங்க. அதை கேட்டுட்டு போகுது இந்த அரசாங்கம். நீங்க நெல்லைக்கண்ணனை அரெஸ்ட் பண்ணணும்னா உடனே அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து ஹெச் ராஜா என்ன பேசுனாலும் பயந்து ஒடுங்கி இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் பேசுறாங்க? எஸ்வி சேகரை பார்த்து பயந்து ஒடுங்கி இருக்கு கை வைக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஜேபி அரசாங்கத்துக்கு கைகட்டி சேவகம் செய்யற அரசாங்கமாக மாறி இருக்குன்னு பார்க்க முடியுது. ஆனா இது இப்படியே அடிமையா இருந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக திருப்பி அடிக்கும். பிஜேபி பலம் இழக்குதுன்னு தெரிஞ்சா அதிமுக திரும்பி அடிக்கும். அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் நீங்க வந்து வேலூர் எலெக்ஷனுக்கு எங்க பக்கமே வராதிங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? கேம்பெயினுக்கு நீங்க வர வேண்டாம். அந்த அதிகாரம் ஏன்னா வேலூர்ல அதுக்கு முன்னால் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த
தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் நடந்த 39 சீட்டுகளில் ஒரு சீட்டை தவிர எல்லாத்துலேயும் அதிமுக பிஜேபி தோற்று போச்சு. நிச்சயமாக வேலூர் எலெக்ஷனில் பிஜேபியை ஒதுக்கி வச்சது அவங்களுக்கு வந்து ஒரு 8000 ஓட்டு தான் டிஃபரன்ஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுங்கிறது உண்மை. அது டாக்டிக்ஸ் அந்த நேரத்தில் டாக்டிக்ஸ். அப்போது இவங்களை கூட வச்சுருந்தா சிரமம் இருக்குங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது தானே, அதனால தானே தள்ளி வைக்கிறாங்க. நீங்கள் நான் இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் போது மதுரையில் இருந்தேன், ராஜ்நாத் சிங் ராஜ் சக்திங்கிற அதிமுக கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வர்றாரு. அவர் வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் அவர் ராஜ் சத்யனோட அப்பா இவர் செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் இறங்கி மேடை விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இவங்களோட கூட்டு சேர்ந்தா நம்ம சிக்கலாயிருவோன்னு. அவங்க இவங்களுடைய பல அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அவங்க கையில் இருக்கு. இங்கே ராஜேந்திர பாலாஜி ஏன் இப்படி பேசுகிறாரு? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வருமானத்துக்கு எதிராக அவர் சொத்து சேர்த்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, கோர்ட்டு விட மாட்டேங்குது, போலீஸ் இல்லைல்லாம் அவர் யோகியர் யோகியர்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. மத்திய அரசாங்கம் ஒருவேளை இவர் மேலே ஏவி விட்டால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறார், அதனால் மத்திய அரசுக்கு ஆதரவாக பேச வரன்றீங்க. மத்திய அரசுக்கு ஆதரவாக இல்லை, ஒரு என்ன அதாவது என்ன, போலீஸு யாராவது அடித்தா நாங்கள் பார்த்துக்கிட்டு போவோம், போலீஸில் கொண்டு போய் ஐயான்னு கொடுப்போமா அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ இவரே மாதிரி அவர் சொல்கிறாரு, தப்பு பண்ணால் கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அப்படியே சுற்றணும். இவர் தப்பு பண்ணதாக தானே முதல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட்டே என்ன சொல்லுது, நீ வந்து எஃப்ஐஆர் போட்டது சரியாக விசாரிக்காதெல்லாம் சரி கிடையாது, எனவே திரும்ப போய் ஒழுங்காக விசாரின்னு சொல்லுது. என்ன செய்யணும் அவரை? அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் கோர்ட்டுக்கு போகக்கூடாது போலீஸுக்கு போகக்கூடாதுன்றாரு, அவர் சொந்தமாக துப்பாக்கி வச்சுருக்க அதனால் போட்டு தள்ளிடுவோன்றாரு. அவரை என்ன பண்ணுறது? ஒரு அமைச்சர் இப்படி பேசுவாரா? அவரை எப்படி அமைச்சராக வச்சிருக்க முடியும்? மிகவும் தான் தோன்றித்தனமான எந்த விதமான பொறுப்பு மற்ற முறையில் அவர் நிறைய பேசியிருக்காங்க. வேற என்ன சொல்றாரு, பிராமின்ஸ் எல்லாம் வந்து என்னது கடவுளுக்கு சேவை செய்கிறவங்க, அதனால தப்பு பண்ண மாட்டாங்க. ரைட், அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அவனுடைய பொருள் என்ன? வேற ஏதாவது தொழில் பண்ணுறவனாக இருந்தால் இவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் மினிஸ்டர், நீங்கள் எப்படி பேசுவீங்க போலீஸ் ஸ்டேஷனில்? அவனா அவன் பண்ணியிருப்பான். இது இது வந்து ஒன்றில் நீங்கள் முடிவெடுக்கும் போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொன்றில் முடிவெடுப்பீங்க. இப்படி இப்படி மனிதர்கள் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தான் இருக்கிறதுனால தான் பிஜேபினால அதிமுகவை பயமுறுத்த முடியுது. ஆ, நீங்கள் சொன்னக்கூடிய இந்த குற்றச்சாட்டை கூட அதிமுகவை சார்ந்தவர்கள் கேட்கும்போது கூட அவங்க இதை அவ்வளவோ ஆதரிக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவங்க எதுவும் சொல்லலை. இது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசுவா முழுமையாக அவங்க எதுவும் ஆதரிக்கல, அவங்க உள்கட்சியிலே ஒரு சில முரண்பாடுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. தூக்கி வெளியே போடணும்ல, வெளியே போடணும்ல. இப்போ எங்கள் கட்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, ஆக்சுவலாக கோர்ட்டுக்கு போக போகிறோம். அதன் மீது தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை, போலீஸ் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போகிறது தான். என்ன வேணாலும் பேசலாமா? மினிஸ்டராக இருந்துட்டா ஒரு பொருத்தமாக இருக்கணும்ல. மினிஸ்டருக்கு தகுதியான முறையில் நடந்து கொள்ளாத மனிதனை, அது மினிஸ்டர் என்பது வந்துட்டா அவருக்கு வானலாதி அதிகாரம் இருக்கா? மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக தான் அவர். அவ்வளோதான், அவ்வளோதான். அது அவருக்கும் சட்டம் பொருந்தும். அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன அவர் அவர் துப்பாக்கியை இமீடியட்டாக பறிமுதல் பண்ணியிருக்கிறோம்ல, இப்படி சொல்கிற மனுஷனை. ஒருவேளை ப்ரொட்டஸ்ட் நடக்கும், புரியுது, ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து மீறி போனாங்க அப்படின்னு சொன்னால் இவர் துப்பாக்கி எடுத்து சுற்றுவாரா? அதைத்தானே சொல்கிறாரு. அதை பார்க்கணும்ல ஒரு அரசாங்கம். தேமேன்னு வந்து எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது, அதுக்கு பேர் வந்து ஆக்டிங் இல்லை, அது பேசாமல் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறது. நிச்சயமாக கனகராஜ், பல விதமான கருத்துக்களை ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுடைய எங்களோட அரங்கத்தில் எங்களோட வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. உங்களோட எங்களோட வந்து உங்களுடைய வருகையும் கருத்தை பேசுகிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.